முதலாவது தலைப்புல நாங்க இன்னும் சந்திக்கிறோம். அதுல நாங்க இன்றைய வகுப்புல உங்களுக்கு எளிய வட்டி என்ற தலைப்போட உள்ள சில குறிப்பிட்ட வினாக்களை பார்க்கிறீங்க. பொதுவாக எங்களுடைய ஏஎல் எக்ஸாம்ல வட்டியோட தொடர்புடைய ஒரு வினா கட்டாயம் வருது. இறுதியாக நடந்த 10 வருட வினாப்பத்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல வட்டியோட தொடர்புடைய 2 வினாக்கள் இருக்கு. ஒன்று எளிய வட்டி, அடுத்தது கூட்டு வட்டி. நான் இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு எளிய வட்டி. நாங்க வட்டின்னு சொல்லி உங்களுக்கு சமன்பாடுகள் மேத்ஸ் அந்த அளவுல செய்யறதுக்கு இல்லாம இருக்கு. வட்டினா என்னன்ற ஒரு சிறிய விளக்கத்தோட இந்த வட்டியோட தொடர்புடைய வினாக்களை நாங்க எவ்வாறு இலகுவாக இனங்காணலாம், எவ்வாறு இலகுவாக செய்யலாம் என்ற அடிப்படையில இன்றைய பேப்பரை நாங்க ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம். பொதுவாக வட்டிய 2 பகுதிகளாக பிரிப்பாங்க. 2 பகுதிகளா வட்டி, வட்டிய 2 தலைப்புகள்ல பிரிக்கிறார். அதுல ஒன்று எளிய வட்டி, ஒன்று எளிய வட்டி, அடுத்த ஒன்று கூட்டு வட்டி. கூட்டு வட்டி ஒன்று எளிய வட்டி, அடுத்தது கூட்டு வட்டி. அப்ப நான் இன்றைய தலைப்புல பார்க்க இருப்பது என்னன்னு சொன்னா எளிய வட்டி. இன்றைய தலைப்புல நாங்க படிக்க இருக்கிறது எளிய வட்டி. இந்த எளிய வட்டி என்பது என்ன என்பதை ஃபர்ஸ்ட் நாங்க விளக்கணும். எளிய வட்டி என்பது குறிப்பிட்ட ஒரு நபருக்கு நாங்க கொடுக்கிறது அல்லது குறிப்பிட்ட ஒரு நபர் எங்களுக்கு கடனாக தருவது. குறிப்பிட்ட ஒரு நபருக்கு நாங்க கடனா கொடுக்கிறது அல்லது குறிப்பிட்ட ஒரு நபர் எங்களுக்கு கடனா தாரது. கொடுத்த பணத்தை கொடுக்காமலுக்கு அதுக்கு மேல் அதிகமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்தோம்னா அது எளிய வட்டியில சேரும். அது எந்த அடிப்படையிலன்னு சொன்னா வீத அடிப்படையில கொடுக்கலாம். வீத அடிப்படையில், வருடத்துக்கு, மாதத்துக்கு இத்தனை வீதம் என்ற அடிப்படையில கொடுப்போம். உதாரணத்துக்கு வருடத்துக்கு 10 வீத எளிய வட்டின்னு சொன்னார். வருடத்துல 10 வீத எளிய வட்டின்னு சொன்ன அர்த்தம் ஒருவர் 100 ரூபாய் ஒருத்தருக்கு கடனாக கொடுத்தா வருட முடிவுல 10 வீத வட்டி, 100 ரூபாய்க்கு 10 ரூபாய் மேல அதிகமாக கொடுக்குறாங்க. அதுதான் சொல்றாங்க எளிய வட்டி. அப்ப இந்த எளிய வட்டியை காணக்குள்ள இந்த எளிய வட்டி காணறதுக்குள்ள ஒரு சின்ன சமன்பாடு இருந்துச்சு. அந்த சமன்பாடு எங்களுக்கு தெரிஞ்சாக்கா இந்த வட்டியோட தொடர்புடைய எந்த வினாக்கள் வந்தாலும் அந்த குறிப்பிட்ட வினாக்களை குறிப்பிட்ட நேரத்துல மிகவும் இலகுவாக எங்களால செய்து கொள்ள முடியும். உங்களுக்கு வட்டி படிச்சதுன்னு சொன்னா இந்த தலைப்பு உங்களுக்கு விளங்கிட்டு சொன்னா நீங்க 2 புள்ளிக்கு ரெடி ஆகிட்டீங்க. நடக்க போற 7 லெவல் பரீட்சையில 2 புள்ளி உங்களுக்கு வந்துட்டு அப்படி 15 தலைப்பு நாங்க செய்யும் போது குறைஞ்சது ஐக்கியூ சார் அந்த 40 வினாக்கள்லையும் அந்த 15 தலைப்புகள்லையும் இருந்து, அதாவது ஒவ்வொரு கிளாஸ்லயும் நாங்க படிக்கிற தலைப்புகள் இருந்து குறைந்தது 25 வினாக்கள் சிம்பிளா செய்யறதுக்கு ஏத்தா போல நீங்க படிச்சு கொடுக்கணும். 40ல 25 வினாக்கள் அதுலயே 50 மார்க்ஸ் வந்துடும். உங்களால ஜென்ரல் நாலேஜ்ல 10 வினாக்கள் இருக்கிற பெரும்பாலும் எங்களோட இந்த வழிகாட்டலின் ஊடாக அந்த குறிப்பிட்ட 10 வினாக்களையும் உங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஜென்ரல் நாலேஜோட தொடர்புடைய வினாக்கள் செய்யும் போது அந்த அடிப்படையில பார்ப்போம். இந்த எளிய வட்டி அப்படின்னு சொன்னா இந்த எளிய வட்டியில எங்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட சமன்பாடு இருக்கு. எளிய வட்டி அதாவது வட்டியை நாங்க எடுக்கிற வட்டியை எடுத்துருவோம். வட்டினா வட்டியினாக குறிக்கிற வட்டிக்குரியது ஐ இன்ட்ரெஸ்ட் வட்டி. இந்த ஐ வந்து எதால சேர்ந்தவன்னா ஐ சமன் பிஆர்டி 100 அப்படின்ற ஒரு சமன்பாட்டால சிறப்பிடும். அப்ப இதனை நாம வச்சுக்கோ ஐ சமன் பிஆர்டி 100. இதுல உங்களுக்கு தெரியும் ஐ என்பது வட்டி, இலகுவா சொன்னா எளிய வட்டி. எளிய வட்டி ஐ என்பது எளிய வட்டி. இந்த பி என்பது யாருன்னு சொன்னா இதை நான் சொல்லுவோம் முதல் அல்லது கடன். இந்த 2 சொல்லையாச்சும் கொண்டு அல்லது இன்னொரு சொல்லையும் வாய்ப்பா முதல் அல்லது கடன். இந்த ஆர் ரேட் இத வீதம்னு சொல்லுவோம். வீதம்
டி என்பது காலம், காலம் டி என்பது காலம். இது காலம் வருடம் அல்லது மாதங்கள்ல தரப்படும். காலம் வந்து வருடம் அல்லது மாதங்கள்ல தரப்படும். இப்ப ஐ என்பது வட்டி, அது எளிய வட்டின்னு சொல்ற. பி என்பது முதல் அல்லது கடன். ஆர் என்பது வீதம். டி என்பது காலம். ஐ செவன் டி ஆர் தீர்கள் நூறு அப்படின்ற ஒரு சமன்பாடு சொல்ற. இது தமிழ்லையும் சொல்லணும், தமிழ்ல சொல்றேன்டா, தமிழ்ல சொல்றேன்டா. நாங்க ஒரு சமன்பாடு பாவிப்போம் தமிழ்ல சொல்றதுக்கு. வட்டி, வட்டி சமன் முதல் காலம் வீதம் கீழ் நூறு, கீழ் நூறு. இப்படி சமன்பாடு ஞாபகம் வச்சுக்கணும். வட்டி சமன் முதல் காலம் வீதம் கீழ் நூறு. வட்டி சமன் முதல் காலம் வீதம் கீழ் நூறு. இது இலகுவா எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா, இது சொல்ற மூக்கு பதிலா முழங்கால், முழங்கால் முழங்க மூ முழங் கால் வீக்கம், முழங்கால் வீக்கம். மூண்டா முதல் கால காலம் வீண்டா வீக்கம் கீழ நூறு. இந்த இப்படி ஞாபகம் வச்சுட்டு இந்த சமன்பாட்டில் போட்டு இருந்தா கேட்கிற கேள்விக்குரிய உடைய எதுவாக இருந்தாலும் அதை இலகுவாக செய்யவர் வட்டின்றது ஐ, ஐக்கிராக பாவிச்சது சமன்பாடு ஐ சமன் பி ஆர் தீர்கள் நூறு. இது ஐன்றது வட்டி, பி என்றது முதல் அல்லது கடன், ஆர் என்றது வீதம், டின்றது காலம். அதையாக வச்சுக்கொள்ள. அதோட இதுல இப்ப பார்த்தீங்கன்னா ஐன்ற ஒன்று இருக்கிற பி ரெண்டு, டி ஆ டீன்றது மூணாவது விஷயம், ஆறுன்றது டீன்றது நாலாவது. அதோட சேர்த்து ஏன்ற ஒன்று விட்டு ஏ சொல்ற மொத்தம், மொத்தம் வட்டியோட சேர்த்து மொத்தமாக கொடுக்கறதுக்கு பேர் ஏ மொத்தம் எமௌண்ட். இப்ப எங்களுக்கு பரீட்சையில எப்படி வினாக்கள் வரும்னா, ஒன்று அடி ஐய கேட்டு வரும், அல்லது காலத்தை கேட்டு வரும், அல்லது வீதத்தை கேட்டு வரும், அல்லது முதலை கேட்டு வரலாம், வட்டியை கேட்டு வரலாம், வீதத்தை கேட்டு வரலாம், காலத்தை கேட்டு வரணும், அல்லது மொத்தமாக எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு கூட கேட்டு வரணும். இந்த ஐந்துல ஏதாவது ஒன்றுதான் எங்களுக்கு பரீட்சைக்கு வினாவாக வரும். இந்த ஐந்துல ஏதாவது ஒன்றுதான் பரீட்சையில வினாவாக வரும். இந்த ஐந்துல ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு காட்டுறதுக்கு தெரிஞ்சிட்டுன்னு சொன்னா இதுல வார வினாக்கள் எங்களுக்கு இலவாச்சு. அதுல ஐ கேட்டால் ஐக்குரிய வாய்ப்பாடு பிஆர்டிங்கள் நூறு. சில டைம்ல உங்களுக்கு முதலை கேட்பாங்க, அல்லது கடனை கேட்டா கடனை காண்றதுக்கான வாய்ப்பாடு நூறு ஐயால பிரிச்சு ஆர்த்தியால பிரிக்கணும், ஆர்த்தியால பிரிக்கணும். சில சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வீதத்தை கேட்பாங்க, வீதத்தை கேட்டா அதுக்கு வாய்ப்பாடு நூறு ஐயால பிரிக்கு பிடியால பிரிக்கணும், பிடியால பிரிக்கணும். சில நேரம் டீய கேள்வியா கேட்பாங்க, டீய கேள்வியா கேட்டா நூறு ஐயால பிரிக்கு பி ஆறால பிரிப்போம். அல்லது உங்களுக்கு எமௌண்ட் கேட்பாங்க, மொத்தத்தை கேட்டா மொத்தமாக எவ்வளவு கொடுக்கணும்னு கேட்டா முதலோட வாங்கின கடனோட வட்டிய கூட்டி கொடுக்கணும். இந்த ஐந்து சமன்பாடுகள் உங்களுக்கு ஞாபகத்துல இருந்தால், இந்த ஐந்து சமன்பாடுகள், ஐந்து சமன்பாடுகளின் பிரதான சமன்பாடு ஐ சமன் பி ஆர் தீர்கள் நூறு, வட்டி சமன் முதல் வீதம் காலத்தின்கள் நூறு. இந்த சமன்பாடை ஞாபகம் வைத்திருந்தாலே இந்த ஏனைய நாலு சமன்பாடுகளையும் சொல்லலாம், ஏனைய நாலு சமன்பாடுகளையும் சொல்லலாம். இந்த ஐந்து விடயங்களும் எங்களுக்கு மொத்தமாக தெரிஞ்சிருந்தா இதோட தொடர்புடைய எந்த வினாக்களாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட வினாவுக்கான விடைய இலகுவாக குறுகிய நேரத்துல செய்து கொள்ள முடியும். இப்ப பார்ப்போம் ஒவ்வொரு வினாவாக பார்ப்போம், இங்க தரப்பட்ட, இங்க தரப்பட்ட ஒவ்வொரு வினாவாக பார்ப்போம். இந்த ஐந்து சமன்பாடுகளை தாண்டி இந்த வினாக்கள் செல்லுதா அப்படின்னு பார்ப்போம். முதலாவது நான் ஒரு சமன்பாடு சொன்னேன் ஐ செவன் பிஆர்டி கிளர்வு, ஒரு சமன்பாடு சொன்னேன். இரண்டாவது சமன்பாடு சொன்னேன் பி செவன் நூறு ஐக்கு கீழ ஆர்த்தின்னு ஒரு சமன்பாடு ஞாபகத்தி கொள்ளுங்க. அதே போல ஆர் செவன் நூறு ஐங்கள் பிடின்னு ஒரு சமன்பாடு ஞாபகத்தி கொள்ளுங்க. அதே மாதிரி டி செவன்
நூறு ஐக்கள் பி ஆர்ன்னு ஒரு சமன்பாடு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதே போல மொத்தம் சமன் ஐயோட பிய கூட்டுற அப்படின்றதையும் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இந்த குறிப்பிட்ட ஐந்து சமன்பாடுகள் கூட எங்களுக்கு தரப்படுற வினாக்கள் எதுவாக இருந்தாலும் குறிப்பிட்ட வினாக்களுக்கான விடைகளை செய்து கொள்ள முடியும். இதுக்கு ஏற்ப நாங்க என்ன செய்யணும்னா தரவுகளை சரியாக குறிச்சுக்கணும், தரவுகளை சரியாக புரிஞ்சு கொள்ளணும். இதுல முதலாவது கேள்வியை பாருங்க, ஒன்று தரப்பட்ட முதலாவது கேள்வி. முதலாவது கேள்வி, ஒரு குறிப்பிட்ட தொகை பணத்துக்கு குறிப்பிட்ட தொகை பணம் சொல்படலை. அவ இதுதான் கேள்வியா வரப்போகுது, பி கேள்வியா வரப்போகுது, பி கேள்வியா வரப்போகுது. ஒரு குறிப்பிட்ட தொகை பணத்துக்கு 2.5 வீத எளிய வட்டியில் வீதம்னா ஆர் ஆர் 2.5 சொல்றாங்க, 2.5 ஆர் 2.5 இப்படி கலப்பு எண்ல இருந்தா 2.5 வீதம், அத ஒரு முறைமை இல்லா பின்னமா மாற்றணும். 2 2 அளவுக்குனா 4, 2 2 அளவுக்குனா 4, 4 1 5 5 2 வீதம், அது ஒரு தரவு. 2.5 எளிய வட்டி வீதத்தில் 3.5 ஆண்டுகளில் 3.5 ஆண்டுகளில் அவர் டீம் சொல்லியாச்சு, 3.5 ஆண்டுகள், 3 12 12 1 13 கீழ் 4 இயர்ஸ் உலக வருடங்கள்ல, உலக வருடங்கள்ல ரூபாய் 1430 எளிய வட்டியாக கிடைத்தால், வட்டியாக எவ்வளவு கிடைச்சதுன்னா 1430 ரூபாய் வட்டியா கிடைச்சிட்டு அப்படியாக கிடைத்தால் அத்தொகையின் பெருமதி பியின் பெருமதி என்ன? உலகம்தான் கேள்வி. இதுக்கு பிறகு எங்களுக்கு என்ன தேவை? அதை சுருக்கிறதுக்குரிய ஐடியா தேவை, அதை சுருக்கிறதுக்குரிய ஐடியா தேவை. அப்ப என்னோட சமன்பாடு பிய காரணத்துக்கு சமன்பாடு பி சமன் 100 ஐக்குள்ள ஆர்டின்னு சரி. இப்ப 100 100 ஐயினை விட 1430, ஆறினை விட 5 2, தீனை விட 13 4, 13 4 தீனை விட 13 4. இப்ப இதை எங்களுக்கு வேகமாக சுருக்கி பழக தெரியும், வேகமாக சுருக்கி பழக தெரியும். அதோட சேர்த்து பொதுவாக எங்களுக்கு ஆப்ஷன் தான் தந்திருப்பாங்க, விடையில ஆப்ஷன் தந்திருப்பாங்க. பொதுவா ஆப்ஷன் 4 ஆப்ஷன் இந்த வினாக்கர விடை 4 ஆப்ஷன் தரப்படுது. முதலாவது ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும், அதுல முதலாவது தரப்பட்ட ஆப்ஷனை பாருங்க. முதலாவது தரப்பட்ட ஆப்ஷன் 17200. ரெண்டாவது தரப்பட்ட ஆப்ஷனை பாருங்க, 17400. மூணாவது தரப்பட்ட ஆப்ஷனை பாருங்க, 17600. நாலாவது தரப்பட்ட ஆப்ஷனை பாருங்க, 17800. இப்படி 4 ஆப்ஷன் தந்தாச்சு. இந்த 4 ஆப்ஷன்ல நான் விடையை கண்டுபிடணும், விடையை காண்றதெல்லாம் ஒரு சிரமமும் இல்லை, நல்லா கவனிங்கோ, விஷயம் ஈஸியா முடிஞ்சிடும். இந்த 2 4 பெருக்கலாம் 8 8 மேலே போகும். அப்போ 8 தரம் 100, 1430. கீழே பாருங்க, கீழே 5 13 பெருக்கணும், 5 13 5 13 பெருக்கப்படுது. வாய்ப்பாடு சொல்றீங்களா, ஈஸி. 5 ல் 5 ஒரு முறை, 100 ல் 5 20 தரம் 20 தரம் 5 100. இப்ப 13வது வாய்ப்பாடு சொல்லி பாக்குறீங்க, 13 ல் 13 ஒரு தரம், 14 ல் 13 ஒரு தரம், 1 மிச்சம், 1 பக்கத்துல போட்டா 13, அதுல ஒரு முறை 110. அப்ப மேல உள்ள எல்லாம் கீழே உள்ள எல்லாம் ஒன்னா போயிடுச்சு. மிச்சம் உள்ள விடைய பாத்தீங்கன்னா எங்க தெரிஞ்சது 8 2 20 110 விழுத. இந்த சைபர் சைபர் 2 சைபர் வந்துடும். 8 2 அளவு இருக்குன்னா 16 தர 11, அதனால 2 சைபர் கிடக்குல. இப்போ 16 11 அளவு இருக்க போறீங்க, 16 11 அளவு இருக்கிற ஒரு சிம்பிள் 0 0 6 7 1. அவ விட 17600 ரூபாய், 17600 ரூபான்னு வந்துடும். எனவே சுருக்கெல்லாம் விலகுமா படிஞ்சு கொள்ளும். ஆனால் மூணாவது வினாதான் விடை விடைதான் அந்த வினாவுக்குரிய விடையாக அமையும்.
தரப்பட்ட அந்த வினாக்கள்ல மூன்றாவது எங்களுக்கு அதுக்குரிய விடையாக அமைஞ்சு. எனவே பெருக்கள் சுருக்கள் வேகமாக செஞ்சு பழகணும். சரி அடுத்த வினாவுக்கு போவோம்.